பல நாள் பிரச்சனையை ஒரே ஒரு டீ போட்டும் ஒரே ஒரு தாழ்பாலை போட்டும் நம்ம சரி பண்ணிடலாம். அது எப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் சிம்பிளையும் ஆலன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னா, இந்த தாழ்பால் வந்து எதுக்காக அப்படின்னு நான் சொல்கிறேன், எதனால் இந்த பிரச்சனை அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. குழந்தைங்க இருக்க வீட்டில் நம்ம பாத்ரூம் போனாலும் அல்லது நம்ம தூங்கிட்டு இருக்கும்போதோ விளையாட்டுத்தனமாக போய் அவங்களே ரூம்குள்ளே வச்சு லாக் பண்ணிக்குவாங்க, அல்லது நம்ம பாத்ரூம் போயிருக்கும்போது கதவை வெளியே லாக் போட்டு விட்ருவாங்க. அந்த டைமில் வந்து யாராச்சும் ஹெல்ப்பை கேட்டுட்டு நிற்கணும். அந்த மாதிரி டைமில் இந்த தாழ்பாலுடைய இந்த ஹோல்ஸ் இருக்கு இல்லைங்க, இதில் வந்து இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவரை வந்து சுற்றி உள்ள திணிச்சு விட்டுருங்க. இந்த பிளாஸ்டிக் கவர் வந்து நம்ம எடுக்கிறதுக்கும் ரொம்ப அழகாக வரும், அதனால் நீங்கள் பிளாஸ்டிக் கவர் மட்டுமே யூஸ் பண்ணுங்கள். நியூஸ் பேப்பர்லாம் யூஸ் பண்ணாதீங்க. சம்டைம்ஸ் வந்து நியூஸ் பேப்பர் போய் உள்ளே சிக்கிரும், எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கேரி பேக்கோ ஏதோ ஒன்று இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சுருட்டி வச்சுட்டிங்க அப்படின்னா நம்ம பாத்ரூம் போயிருக்கும்போது அல்லது வெளியவோ போயிருந்தால் இந்த மாதிரி லாக் பண்ண மாட்டாங்க. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்பு பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து உருவுறதுக்கும் பாருங்கள், நல்லா அழகாக வரும். இதே மாதிரி ரூம் பெட்ரூம் கதவும் வந்து இந்த மாதிரி லாக் இருந்துச்சு, அதாவது கீழே குழந்தைங்களுக்கு எட்டுற மாதிரி கீழே இந்த மாதிரி தாழ்பால் இருந்துச்சு அப்படின்னா இதை நம்ம நட்டெல்லாம் கழட்டிட்டு இதெல்லாம் வந்து கழட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த ஒரு வேலையை மட்டும் நீங்கள் செய்யுங்க. அதே மாதிரி பிளாஸ்டிக் கவர் இருக்கு இல்லைங்க, அதை வந்து இந்த ஹோல்ஸில் வச்சு அடைச்சி விட்டுருங்க. அடைச்சி விட்டுட்டு கூட நீங்கள் டேப் போட்டு ஒட்டுறதா இருந்தால் கூட ஒட்டலாங்க. குழந்தைங்க கையை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டாங்க, டேப்பை கூட உருவி எடுத்துருவாங்க. அதனால் இந்த மாதிரி ஒரு கேரி பேக் வச்சுட்டு இதுக்கு மேலே நீங்கள் டேப்பை கூட போட்டு சுற்றி விட்டுருலாங்க. நான் வந்து வெறும் கேரி பேக் மட்டும்தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் டேப் கூட வந்து இது மேலே வந்து இந்த கவர் தெரியாத மாதிரி ஒட்டி விட்டுருலாம். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. குழந்தைங்க ரூமில் வந்து தாள் போட்டுக்குவாங்க அப்படின்னு பேரண்ட்ஸ் பயந்தீங்க அப்படின்னா இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கொஞ்சம் விவரம் தெரியாத குழந்தைங்க இந்த கவரை வந்து உருவி போட்டுருவாங்க. அவங்க வந்து ஒரு நூலோ அல்லது ஒரு பழைய துணி இருந்தால் கூட அந்த ஹோல்ஸில் போட்டு நல்லா ஃபுல்லாக டைட் பண்ணி விட்டு கட்டி கூட விட்டுருலாங்க. நான் இன்றைக்கி வெறும் கேரி பேக் மட்டும்தான் வச்சுருக்கேன். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸு, பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம ஏலக்காய்லாம் பவுடர் பண்ணுவோம். அந்த பவுடர் எதுக்கணும் நான் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன். இந்த நாலு ஏலக்காய் மட்டும் போட்டு அரைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக மிக்ஸி ஜார் அரையாது. அதுக்காக கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு இதை நல்லா நீங்கள் பவுடர் பண்ணிங்க அப்படின்னா ஏலக்காய் கூட சேர்ந்து நல்லா அரைஞ்சி வருங்க. உங்களுக்கு நைட்டில் தூக்கம் வரல அப்படின்னா இந்த நம்ம தூள் பண்ணி வச்சுருக்கோம்ல எங்க ஏலக்காய் பொடி, இதை வந்து பாலில் நீங்கள் ஒரு சிட்டிகை அல்லது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கலந்து பாலில் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல ஆழ்ந்த தூக்கம் வருங்க. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாலோட ஸ்மெல்லும் வந்து சில பேருக்கு பிடிக்காது. அவங்க இந்த மாதிரி ஏலக்காய் ஃப்ளேவர் போட்டு குடிச்சிங்க அப்படின்னா பாலும் குடித்த மாதிரி இருக்குங்க. நெக்ஸ்ட் டிப் வந்து சில பேருக்கு டீ தூள்லாம் வந்து கொதிக்கிறதுக்கே வந்து ரொம்ப நேரம் ஆகும். அவங்க வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக டீ தூளை இந்த மாதிரி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா இந்த டீ தூள் அரைச்சோம்ல இதுலேயே வந்து ஒரு 4-5 ஏலக்காவை சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு டப்பா ஃபுல்லாக அந்த ஏலக்காய் வாசனை அப்படியே இருக்குங்க. நம்ம டீ போடும்போதெல்லாம் போய் ஒவ்வொரு ஏலக்காவாக தட்டி தட்டி போடணும்ன்ட்டு அவசியம் இல்லைங்க. இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சா போதும். இதில் இப்போ ஒரு 4 ஏலக்காவை நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதையும் நல்லா மிக்சியில் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கணுங்க. அரைச்சிட்டு என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம வந்து டீத்தூள் டப்பா இருக்கு இல்லைங்க, அந்த டீத்தூள் டப்பாலேயே நம்ம அரைச்ச ஏலக்காய் டீத்தூள் அதெல்லாம் வந்து கலந்து விட்டுறணும். இதுக்கப்புறம் தான் மெயினான விஷயமே இருக்குது. டீத்தூள் வந்து எப்படி போட்டாலுமே எனக்கு ஸ்ட்ராங்காக வர மாட்டேங்குது, இல்லை வந்து தண்ணி மாதிரி ஒரு மாதிரி சலசலன்னு இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த டிப்பை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு டீயும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இதில் என்ன சேர்க்குறோம் அப்படின்னா பூஸ்ட்டு தாங்க சேர்க்க போகிறோம். நான் எடுத்துருக்கிற 1/4 கிலோ டீத்தூளுக்கு இந்த ஒரு பூஸ்ட்டு பாக்கெட்டே போதும். ஹோட்டல் வச்சுருக்கவங்க, டீ கடை வச்சுருக்கவங்க மேக்ஸிமம் எல்லாருமே வந்து டீ தூளில் வந்து இந்த மாதிரி பூஸ்ட்டை கலந்து தாங்க யூஸ் பண்ணுவாங்க. இந்த டிப் உங்களுக்கு யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. நான் வந்து டீ கடைக்காரவங்க சொன்ன ரகசியத்தை தான் நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு டீ வந்து திக்காக வரலை அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக பூஸ்ட்டை வந்து இந்த மாதிரி டீ தூளில் கலந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு போடும்போது டீ வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், நல்லா திக்காகவும் இருக்குங்க. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்பு.
இந்த டிப்பை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டீயும் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக வாசமனமாக இருக்குங்க. எனக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கும்ன்ட்டு நான் ஏலக்காவையும் வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி அதையும் கலந்துட்டு பூஸ்ட்டையும் சேர்த்து கலந்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி போடும்போது டீ வந்து நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க, நல்ல சீக்கிரமாக கலரும் வந்துடுங்க. இந்த டீயை நான் உங்களுக்கு போட்டும் காட்டுறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக வருதுன்னு. இதுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு பால் ஊற்றிக்கிங்க, ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம பவுடர் பண்ணி வச்சோம் இல்லைங்க, ஏலக்காவும் சர்க்கரையும் போட்டு இந்த பவுடரை வந்து நீங்கள் இதில் சேர்த்து நீங்கள் பாலுக்கு கூட குடிச்சிக்கலாங்க. இந்த பால் குடிச்சிங்க அப்படின்னா நல்லா தூக்கம் வரும். டீ குடிக்கிறவங்க அந்த ஏலக்காய் போட்ட சர்க்கரையும் போட்டுக்கலாம், இந்த டீ தூளையும் நீங்கள் போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி சேரனால நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இது எல்லாமே கலந்துட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு எடுத்தீங்க அப்படின்னா டீ வந்து சட்டுன்னு கொதிச்சு நல்ல கலர் இறங்கி வந்துடும். பாருங்கள் எந்த அளவுக்கு கலர் இறங்கி வந்திருக்குன்னு. நல்ல பூஸ்ட்டு சேர்த்துருக்கனால நல்ல ஃப்ளேவர் கொடுக்குங்க, நல்ல வாசமாக இருக்கும். ஒரு 5 நிமிஷத்தில் டீயை போட்டு முடிச்சிடலாம். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்பு எல்லாமே வந்து டீ கடைக்காரவங்க செய்கிற டிப்பு தாங்க நான் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். டீயும் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா திக்காக சூப்பராக வந்திருக்குன்னு. நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம பூஸ்ட் ஓப்பன் பண்ணோம் இல்லைங்க, இது இப்படியே வச்சோம் அப்படின்னா கட்டி விழுந்து போயிடும். அதுக்கு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம டீ செய்யும் போது இந்த பாத்திரத்திலையோ அல்லது அந்த நெருப்பில் இந்த மாதிரி காமிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த கவர் வந்து நல்லா ஒட்டிக்கும். இதனால வந்து நமக்கு பூஸ்ட்டும் வந்து வெளியே வராது, கட்டியும் விழுகாதுங்க. இந்த மாதிரி நீங்கள் காஃபி தூள் ஸ்டோர் பண்ணலாம், ஹார்லிக்ஸ் எந்த பக்கெட்டாக இருந்தாலும் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இதே டிப்பு தான் நான் வந்து காஃபி பவுடர்லையும் சொல்லியிருந்தேன். பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.